புற்றுநோய் பயணத்தை சிங்கப்பூர் தேசிய புற்றுநோய் மையத்துடன் தொடர்வதற்கு நன்றி. சிறிது நேரம் இந்த காணொளியை கவனமாக கேளுங்கள். சிங்கப்பூர் தேசிய புற்றுநோய் மையம் புற்றுநோய்களின் பராமரிப்பை மேம்படுத்துவதற்காக பல உயர்தர ஆராய்ச்சிகளை நடத்தி வருகிறது. புற்றுநோய் ஒரு முக்கியமான நோய். சுமார் 4 சிங்கப்பூர் மக்களில் ஒருவர் வாழ்நாளில் புற்றுநோயால் பாதிக்கப்படுகிறார். அதிர்ஷ்டவசமாக பல ஆண்டுகளாக மருத்துவ சிகிச்சை மற்றும் தொழில்நுட்பத்தின் முன்னேற்றங்கள் மூலம் புற்றுநோயாளிகளின் உயிர் வாழும் விகிதங்கள் மேம்பட்டுள்ளன. இந்த மேம்பாடுகளின் மூலம் நோயையும் தாண்டி மக்கள் தரமான வாழ்க்கையை வாழ்ந்து வருகின்றனர். சிங்கப்பூரில் புற்றுநோய் சிகிச்சையை மேலும் மேம்படுத்துவதற்கு உங்கள் பங்கேற்பு மிகவும் முக்கியமானது. உங்கள் பங்கேற்பின் மூலம் எங்களால் மக்களிடையே புற்றுநோய் சம்பந்தப்பட்ட கூறுகளை நன்கு புரிந்து கொள்ள முடியும். இதனால் எங்களால் புற்றுநோயை முன்கூட்டியே கண்டறியும் வழிகள் மற்றும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அளிக்க வேண்டிய கீழ்காணும் விஷயங்களில் உங்களின் சம்மதம் எங்களுக்கு தேவைப்படுகிறது. எங்களின் பதிவுகளில் இருக்கும் உங்கள் மருத்துவ தகவல்களை சேகரிக்க, இதற்கு முன் உங்களிடம் இருந்து எடுக்கப்பட்ட திசு மாதிரிகளை அதாவது டிஷ்யூ சாம்பிள்ஸை சேகரிக்க, உங்களின் மருத்துவ தகவல்களை ஏற்கனவே உள்ள தேசிய தரவுகளுடன் இணைக்க, உங்களது தனிப்பட்ட விவரங்கள் நீக்கப்பட்ட தகவல்களை மற்ற ஆய்வாளர்களுடன் பகிர்ந்து கொள்ள, நீங்கள் இதற்கு முன்பு எங்களின் ஆய்வுகளில் பங்கேற்றிருந்தால் அதன் மூலம் கிடைத்த தகவல்களை தற்போதைய ஆராய்ச்சி தரவுகளுடன் இணைக்க. இந்த ஆய்வில் உங்களின் பங்கேற்பு எளிமையானது. மேலும் இதில் பங்கெடுப்பது உங்களின் தனிப்பட்ட விருப்பம். இந்த ஆய்வின் மூலம் சேகரிக்கப்படும் தகவல்கள் உங்களின் மருத்துவ பராமரிப்பை பாதிக்காது. உங்கள் பங்கேற்பு நீங்கள் பெறும் மருத்துவ கவனிப்பை பாதிக்காது. எந்த நேரத்திலும் இந்த ஆய்வின் பங்களிப்பிலிருந்து நீங்கள் நீங்கிக் கொள்ளலாம். இதனால் உங்கள் மருத்துவ கவனிப்பு பாதிக்கப்படாது. இந்த ஆய்வில் பங்கெடுக்க ஒரு முறைதான் அனுமதி கோரி உங்களை நாடுவோம். ஆராய்ச்சி காரணங்களுக்காக உங்கள் அனுமதியின்றி உங்களை மீண்டும் தொடர்பு கொள்ள மாட்டோம். வழக்கமான மருத்துவ கவனிப்புக்கு தேவைப்படும் தொடர்புகளை தவிர ஆய்வு சம்பந்தப்பட்ட கருத்து கணிப்பு படிவங்கள் போன்றவற்றிற்காக உங்களை அணுக மாட்டோம். இந்த ஆய்வில் கூடுதல் இரத்தம் எடுப்பது, திசு பகுதிகளை சேகரிப்பது போன்ற நடவடிக்கைகள் எதுவும் இருக்காது. இந்த ஆய்வின் ஒப்புதல் படிவத்தில் 2 விஷயங்களுக்கு நீங்கள் சம்மதம் தெரிவிக்கலாம். முதலில், இந்த ஆராய்ச்சியின் மூலம் உங்கள் நலனை பாதிக்கும் தகவல்களை தற்செயலாக கண்டுபிடிக்க நேர்ந்தால் அதை தெரிந்து கொள்ள நீங்கள் விருப்பம் தெரிவிக்கலாம். இந்த தகவல்கள் உங்களின் மருத்துவர் மூலம் உங்களுக்கு வழங்கப்படும். 2வதாக, ஏதேனும் புதிய ஆய்வுகள் வரவிருந்தால் அவற்றில் பங்கேற்பதற்காக உங்களை தொடர்பு கொள்ள நீங்கள் சம்மதம் தெரிவிக்கலாம். பங்கேற்பாளர்களின் தனிப்பட்ட விவரங்களை பாதுகாப்பதில் நாங்கள் அதீத முயற்சி எடுப்போம். உங்கள் அடையாளம் மற்றும் தனிப்பட்ட விவரங்கள் ரகசியமாக வைக்கப்படும். மேலும் உங்கள் மருத்துவ பதிவுகள் பொது தளங்களில் வெளியிடப்படாது. தனிப்பட்ட தகவல்கள் பாதுகாப்பாக வைத்திருக்கப்படும். ஒரு சிறிய ஆராய்ச்சி குழுவை தவிர மற்ற ஆராய்ச்சியாளர்களுடன் உங்களின் அடையாள விவரங்கள் பகிர்ந்து கொள்ளப்படாது. புற்றுநோய் சார்ந்த துறைகளில் முன்னேற்றம் காணவும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளின் வாழ்வுகளை மேம்படுத்தவும் உங்களின் பங்களிப்பு மிக உறுதுணையாக இருக்கும். இந்த ஆய்வில் அதிகமான பங்கேற்பாளர்கள் சேர்ந்தால் எங்களின் ஆய்வு வெற்றியடையும் வாய்ப்புகள் அதிகமாகும். மேலும் இதனால் எதிர்காலத்தில் புற்றுநோய் சம்பந்தப்பட்ட சிறந்த முடிவுகளை எடுக்க எங்களால் முடியும். இந்த ஆய்வில் பங்கேற்க நீங்கள் ஆர்வமாக இருந்தால் நீங்கள் தேசிய புற்றுநோய் மையத்திற்கு வருகை தரும்போது உங்கள் சம்மதத்தை தெரிவிக்கலாம். உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் நீங்கள் தேசிய புற்றுநோய் மையத்தை தொடர்பு கொள்ளலாம் அல்லது இங்கு நீங்கள் வருகை தரலாம். உங்கள் பங்களிப்பின் மூலம் புற்றுநோய் பராமரிப்பில் ஒரு புதிய விடியலை நாம் எல்லோரும் காணுவோம். சிங்கப்பூரில் புற்றுநோயை எதிர்த்து போராடும் எங்களின் முயற்சிக்கு கை கொடுப்பதற்கு உங்களுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி.